தபசாம் தபஸ் அதாவது தப்சரானாம் தபஸ் செய்கின்ற இந்த முனிவர்களினுடைய பிரபாவ அஹோ ஒரு பெரிய பிரபாவம்ன்றது ஒரு பெரிய ஒரு மகாத்மியம் அது வந்து அஹோங்கிறது உங்களுக்கு ஆச்சரிய ஜனகம் என்ன அப்படின்னா இயம் அசிய சாந்தாபி மூர்த்தி உத்தப்த கனக அவதாதா பரிஸ்புரந்தி சௌதாமினி இவ சக்குரதிகி தேஜாம்சி ஸோ இயம் இந்த அஸ்ய அஸ்யங்கிறது இந்த ஜாபாலியனுடைய மூர்த்திகி மூர்த்திகிங்கிறது ஆகாரம் சாந்தா அபி ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சாந்த ஸ்வரூபனாக இருந்த பொழுதிலும் உத்துப்த உத்தப்த கனக அவதாதா நன்றாக உத்தப்தம் அப்படின்னா நன் நன்றாக சு மெருகே அதாவது உருக்க உருக்கப்பட்ட அதாவது உஷ்ணீகிருத்தம்னு அர்த்தம் தப்தம்னா நல்லா உருக்கப்பட்ட அந்த கணக்கம் ஸ்வர்ணம் வந்து எப்படி வந்து ஒரு நிர்மலமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோடு இருக்குமோ அப்படி இருக்கின்ற மூர்த்தி இவருக்கு அப்படி இருந்த பொழுதிலும் என்ன அப்படின்னா மேலும் என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா சௌதாமினி இவ சக்ஷுஷஹ பிரதிகந்தி தேஜாம்சி இவர்களுடைய அந்த இவருடைய அதாவது இவர் வந்து அந்த இவருடைய மூர்த்தியானது ரொம்ப சாந்தமாக இருந்த பொழுதிலும் இவர் வந்து பரிஸ்புரந்திங்கிறது நல்ல நிர்மலமாக இருக்கு தேதிப்பியமானா அபி சௌதாமினிங்கிறது உங்களுக்கு மின்னல் மின்னலை போல சக்குஷக நேத்திரத்தினுடைய இல்லைன்னா நேத்திரம் ரெண்டுத்தினுடைய தேஜாம்சி பிரதிஹந்தி இவரை பார்க்கின்ற பார்க்கின்ற சமயத்துல அந்த அந்த தேஜஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து அந்த அவர்கிட்ட இருக்கின்ற அந்த ஒரு சாந்த ஸ்வரூபமாக அவர் இருந்தபொழுதிலும் அவர் வந்து அந்த கணக்கத்து கணக்கம் உறுக்கினால் தங்கம் உருக்கினால் எப்படி வந்து அதுக்கு வந்து ஒரு நிர்மல நிர்மலத்தாவோடு இருக்கோ அந்த மாதிரி ஒரு நிர்மல ஸ்வபாவோ அபி இந்த ரிஷியானவர் இவரை பார்க்கும் தருணத்தில் சக்ஷுஷஹ தேஜாம்சி பிரதிஹந்தி இந்த சக்ஷுஷனுடைய தேஜஸ்ஸு இந்த சௌதாமினி இவ சவுதாமினியை போல மின்னலை போல இருக்கின்ற இந்த கண்களனுடைய நம்மளை வந்து அவரை வந்து பார்க்க முடியல ஏன்னா வந்து எப்படி வந்து சௌதாமினியை வந்து மின்னலை வந்து நம்ம டைரெக்டாக கண்ணால பார்க்க முடியாதோ அதுபோல இந்த 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 மாதிரி ஒரு மூர்த்தியை வச்சுட்டுருக்கிற இந்த ரிஷியை வந்து டைரக்டாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது அப்படி வந்து ஒரு ஒரு நம்மளுடைய அந்த கண்ணனுடைய தேஜஸ அந்த பவரை அப்படியே பிரதிஹந்தி எது போலன்னா ஒரு சௌதாமினி போல புரியுறதா உங்களுக்கு ம் மூர்த்தி பிரதிஹந்தி அங்கே போனோம் நான் ஹந்தி கனதாக கனந்தி தான் உங்களுக்கு ஃபார்ம் இல்லையா சோ ஹந்திங்கிறது உங்களுக்கு சிங்குலர் சரியா ம் மேல இல்லை இல்லை சாரி சாரி அடுத்தது பழ சத்தம் சததம் உதாசீனா அப்படி மகா பயம் இவ உபஜனயா பிரதம உபகத்த சததம் உதாசீனா அப்படி அப்படின்னா உதாசீனம்னா அந்த அவ அவர்னுடைய அந்த சக்தியானது மற்றவாளை வந்து தாக்கிற மாதிரி இருந்தபொழுதிலும் அவைகள் எப்பவுமே வந்து உஜ்வலமாக மற்ற ரிஷிகள்லாம் அப்படியே பாத்திர திருஷ்டி மாத்திரத்தில் எரிச்சிடுவாள் அந்த மாதிரிலாம் இல்லை அவர் அப்படி இருந்த பொழுதிலும் மகா பிரபாவத்தையா ஒரு பெரிய ஒரு பிரபாவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் பிரதம உபகத்திய பயம் ஈவ உபஜனை பயம் உபஜனயதி ஈவ ஸோ பிரதம பிரதம உபகத்திய அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராவது அவரை தர்சனத்துக்கு வந்தானாக்க அவருக்கு அவாக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குவது போல் இருக்கிறது சரியா இங்கே வந்து உபஜனயத்தி ஈவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா கிரியா கிரியா உத்ரேக்ஷா அந்த இடத்துல புரியுறதா

ஒரு சுமாராக சாதாரணமாக தபஸ் பண்ணுறவாள் எப்படி இருப்பா அப்படின்னா ஒரு சுஷ்க நல காஷ குசும நிபதித்த அனலம் அது போல இருப்பா ஒரு ஒரு நெருப்பானது எப்படி வந்து இந்த காஞ்சி போன சுஷ்கம்னா காஞ்சி போன நல கா நல காசம் அப்படிங்கிறது நல நாம்னா திருண திருணவிசேஷாக ஒரு புல் அதனுடைய குசுமங்கள் புஷ்பங் புஷ்பங்கள் அதுக்கு மத்தியில் விழுந்த ஒரு அனலம் போல எப்படி வந்து ஒரு சஞ்சல விருத்தி இருக்குமோ யாருக்கு அப்படின்னா தனு தபசாம் அப்பி தனுனா கொஞ்சம்ங்கிற அர்த்தம் அல்பம்ங்கிற அர்த்தம் தனு தபசாம் அப்பி கொஞ்சம் தபஸ் செய்தவர்களுக்கு கூட சுஷ்க நல காஷ குசும நிபதித்த அனல சட்டுல சட்டுல விற்பிங்கிறது இருக்கும் அதாவது அந்த அந்த கொஞ்சமா தபஸ் பண்ற அந்த சாதாரணமாக இருக்கிற முனிவர்களுக்கு முனிவர்களே ஒரு அனலுக்கு அனலத்துக்கு என்ன ஒரு சக்தி இருக்கோ அந்த அந்த அளவுக்கு சக்தி உள்ளவராக ஆகிவிடுவார்கள் அந்த சக்தியானது மற்றவாளால் தாங்க முடியாது கிமுத்த அப்படிங்கிறது அடுத்தது அப்படி வந்து சாதாரணமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கே அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஜாவாலி மாதிரி ஒரு பெரிய ரிஷிக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு 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 இது இருக்கும் தப்போ தப்போ இருக்கும் அப்படின்னு சொல்றது புரியுறதா ஸோ சுஷ்க நல ஸோ தனு தபசாம் அப்பி கொஞ்சம் சுமாராக தபஸ் பண்ணுறவாள் கூட பண்ற தபஸ்வினாம் அந்த தபஸ் செய்கிறவாளுக்கு அவளுடைய சுஷ்க நல காஷ குசுமை நிபத்தித்த அனல சட்டு வத்தி சட்டுல ஒரு காஞ்சி போன நலம்ங்கிறது ஒரு ஒரு புல்லுனுடைய பேரு அவை அதனுடைய பூக்களுக்கு அது பூக்களால் சூழப்பட்டிருக்கு அதுக்கு நடுவில் விழற ஒரு அனலம் அப்படின்னா அக்னி அந்த அக்னிக்கு எந்த மாதிரியான ஒரு சஞ்சல விறத்தி அப்படின்னா அந்த அக்னி அப்படியே ஸ்திரமாக இருக்காது இந்த காஞ்சி போனதுனால பத்திக்கும் அந்த அளவுக்கு ஒரு தனு தபசாமபி தபஸ்வினாம் இந்த மாதிரி ஒரு விறத்தி இருந்ததுன்னா தேஜக நித்தியம் பிரகிரு அச அசிஷ் அசகிஷ்ணு துஸ்தகம் பவதி ஆனால் அவள்னுடைய அந்த தேஜஸானது அதுவே நித்தியம் நித்தியம் எப்பொழுதும் பிரகிருத்தியா ஸ்வபாவேன அசஹிஷ் அசகிஷ்ணு அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் யாருக்கு தனு தபாம் அப்படி தபஸ்வினாம் கொஞ்சம் தபஸ் செய்கிற அந்த தபஸ்விகளினுடைய அந்த தேஜகா அந்த தேஜஸ் ஆனது எப்படி ஒரு காஞ்சி போன பூக்கள் சூழப்பட்ட அந்த அக்னி சென்ட்ரல் அந்த அக்னி இருந்ததுன்னா அதுக்கு எப்படி வந்து ஒரு சஞ்சல விற்த்திங்கிறது இருக்குமோ அந்த மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு தேஜஸோட இந்த தனுச தபசாம் தபஸ்வினாம் பிரகிருத்தியா துசகம் பவதி அவளுடைய தேஜஸானது

கிம் கிம்முத அப்படிங்கிறது கிம்முத அகக்ஷய காரிணாம் ஏவம் விதானாம் அகக்ஷய காரினாம் இந்த மாதிரி அகஹ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தவறுன்னு அர்த்தம் பிழையின் அர்த்தம் பாப்பம்னு வச்சுக்கோங்க அதை அதை போக்கடிக்கிற இந்த ஜாபாலி போன்ற முனிவர்களினுடைய தேஜஸ்ங்கிறது எம்மாத்திரம் மேலும் என்ன அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா சகல புவன வந்தித்த சரணானாம் எல்லா உலகத்துல இருக்கின்ற எல்லாராலேயும் யாருடைய சரணமானது வணங்கப்படுகிறதோ அதுக்கப்புறம் என்ன அனவரத தபஸ்தலீல க்ஷபித்த மலானாம் இடைவிடாமல் எது தபஹ எந்த ஒரு தபஸுங்கிற அந்த தபஸே ஒரு சலீலம் ஜலம் போல அதனால் கஷபிதாகா மலாகா எயி தே தேஷாம் அதாவது தாம் பண்ணுற அந்த தபஸினால எப்படி வந்து சலீலத்தால் ஜலத்தால் ஒரு அழுக்கை வந்து அலம்பி விட்டு க்ளீனாக்க முடியுமோ அதுபோல் அவர் செய்கிற அந்த தபஸே ஒரு சரீலம் போல் ஜலத்தை போல அந்த அந்த தப அப்படிப்பட்ட தபக தப ஏவ சலிலம் அந்த சலிலத்தினால கஷபதாக ம கஷித்த மலானாம் எல்லா விதமான அழுக்குகளும் போக்கடிக்கப்பட்ட அழுக்குகள் அதுக்கப்புறம் கர தலை அமல் ஆமலக்கவத்து கையில் நெல்லிக்காணி நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி அதுபோல் அவர் வந்து என்ன அப்படின்னா ஜகத் ஆலோக்கியதாம் ஜகத் ஆலோக்கயதாம் திவ்யேன சக்ஷுஷா பகவதாம் இந்த எவர் தன்னுடைய திவ்யேன சக்ஷுஷா தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால் ஜகத் ஆலோகயதாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற பகவதாம் அவருடைய ஏவம் விதானாம் இப்படிப்பட்ட அகட்சய காரீனாம் கிமுத்த அப்படின்னு நாங்கள் சேர்த்துக்கணும் சரியா கரெக்டா இருக்கா மேலும் இவருடைய அத்தக அஸ்ய மகர்ஷேகே பிரபாவ விஷயே ந காப்பி சங்கா காரியா இது பாவக ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியா தபஸ் குட்டியா இருக்கிறவ தபஸ் பண்ணாலே அந்த தேஜஸை வந்து தாங்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரும் வரத்தை வச்சுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜாவாலி போன்ற முனிவர்களினுடைய லெவலுங்கிறது வில் பி மச் ஹையர் தென் அதர்ஸ் அதில் ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் புது மகாமுனாம் இப்படிப்பட்ட மகா தபஸ்விகளுடைய நாம கிரகணி அவளுடைய பேரை உச்சரிக்கிறதுல புண்ணியானி பவந்தி அவள் பேரை வந்து மாத்திரம் நம்ம சொல்லலையா பிரிஷா உத்தர படிச்சிருக்கார் அவர் பேரை வந்து நம்ம உச்சரிச்சாலே அவ பிறந்த இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்திருக்கோம் இதே செஞ்சுரியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரு பெரிய புண்ணியம்னு நம்ம சொல்ல மாட்டோமா அதே மாதிரி தான் புண்ணியானி நாம அப்படி ஸோ வந்து அவளுடைய இந்த மாதிரி மகாமுனி நாம் இப்படி இருக்கின்ற மகா தபஸ்விகளுடைய நாம கிரகணானி நாமத்தை சொல்ற மாத்திர சொல்றதையே புண்ணியானி பவந்தி பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் கிம் புனக கிம் புர தர்ஷனாணி அப்போ அவள் பேரை சொல்றதே பெரிய புண்ணியம் அப்படின்னா அவளை வந்து தர்ஷனம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் நான் அப்படின்னு வைஷம்பாயினர் தன்னை சொல்லிக்கிறது ஆசிரம பதம் அயம் அதிபதி எத்தனை எத்திர எஸ்மின் ஆசிரமே இந்த மாதிரி இந்த ஒரு அதிபதி அந்த ஆஷிரமத்தை தலமதாங்கிறவர் இந்த மாதிரி ஜாவாலி போல ஒரு ரிஷி இருக்காரோ இதம் ஆஷிரமவதம் தன்யம் இந்த ஆஷிரம பதமானது ரொம்ப புண்ணியத்தை அடைந்தது அதுக்கப்புறம் அசவா ஹம் புவனம் புவனதலம் தன்யம் அகிலம் அனேன அதிஷ்டிதம் அவனிதல கமலயோனிதா ஆ மேலும் என்ன வெறும் இந்த ஆசிரமபதம் மாத்திரம் தன்யம் இல்லை மேலும் அத்தவா புவன தலமேவ தன்யம் இந்த பூமியே தன்யம் ஏன் அப்படின்னா அகிலம் அனேன அதிர்ஷ்டிதம் அவனிதல கமலயோ கமலயோனினா இவரால் அதிஷ்டானம் இவர் வந்து இவரால வந்து எடுத்து கொள்ளப்பட்ட இவர் மேலும் எப்படி அப்படின்னா அவனிதல கமலயோனினா கமல அதிர்ஷ்டிதம் இந்த பூமியினுடைய ஒரு பிரம்மாவாக இருக்கின்ற

அப்பரம் இவ நளினாசனம் ஸோ வந்து அகர் நிஷம் ராத்திரியும் பகலுமாக இவரை அப்பரம் இன்னொரு நளினாசனம் அப்படின்னா கமலாசனம்னா கமலத்தை கா ஆசனமாக வைத்துக்கொண்டிருக்கிற பிரம்மா அவரை அவரைப் போல ஏனம் இந்த ஸோ வந்து எது அகர் நிஷம் அப்படின்னா அகஹன்னா டே நிஷம்னா நைட்டு இரவு டேயும் நைட்டுமாக பகலும் இரவுமாக அபரம் நளினாசனம் ஏனம் அபரம் நளினாசனம் iva ஏனம் இன்னொரு பிரம்மாவாய் போல இவரை ஆபத்த அன்ய வியாபாராக விடப்பட்ட மத்த வியாபாரங்கள் அதாவது அங்கே இருக்கிற ரிஷி அந்த முனிக்கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இவரை சாட்சாத்த பிரம்மாவை பாவி பாவிச்சுன்னுட்டும் தன்னுடைய மற்ற வேலைகள் எல்லாம் விட்டுட்டும் இரவும் பகலுமாக அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கா ஏன் அப்படின்னா அதில் முகத்தையே தன்னோட நிச்சல திருஷ்டையாக வச்சுண்டு உண்யா கதாக சுண்வந்த சமுபாசத்தே அப் நல்ல நல்ல கதைகளெல்லாம் இவர்கிட்டேந்து கோட்டுன்னுட்டு அவருக்கு சேவையும் செஞ்சுட்டு இந்த முனைய என்ன சரியா சரியாஷம் ஏனம் நளினாசனம் அபரம் நளினாசனம் இவ ஏனம் அபகத அந்நியாபாரா அபகதாக தூரீபூத்தாக அந்நவியாபார அதை தவிர தத் பின்ன காரியாணி அதை தவிர வேற ஒன்றும் பண்ணாம தாத முக அவலோகன முகத்தினுடைய அத ஜாபாலியினுடைய முகத்தை அவலோகனே பார்ப்பதில் நிச்சலே கொஞ்சம் கூட தன்னுடைய கண்ணை வந்து இங்கேயும் அங்கேயும் செலுத்தாம அந்த மாதிரி திருஷ்டி யாருக்கு இருக்கோ அப்படி இருக்கின்ற அந்த புண்ணியாக அந்த புண்ணியம் செய்த அந்த ரிஷிகோ ரிஷிகள் முனிவர்கள் சாரி சாரி அப்படிப்பட்ட அவர்கள் புண்ணியாக பவித்திரமான கதான்னு அந்த கதாகா நல்ல உபதேசங்களை சுண்மந்தக கேட்டுக்கொண்டும் அவரையே உபாசித்து கொண்டும் சரியா ம் சரியா ஆமாம்

அதுக்கப்புறம் வந்து இந்த முனிவர்கள்லாம் வந்து அவர் அவரே பார்த்துட்டு இருக்கா அதனால இவாளாம் புண்ணியம் பண்ணவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரஸ்வதி அப்படி தன்யா சாக்ஷாத் அந்த தேவத சரஸ்வதியே வந்து தன்யா எப்படி அப்படின்னா யா அசிய தூ சததம் அதிப்பிரசன்னே கருணாஜல நிஸ்யந்தினி அகாத கம்பீரிய ருச்சிர தவிஜ பரிவாரா முககமல சம்பர்க்க சுகம் அனுபவந்தி நிவசதி ஹம்சி இவ மானசே இங்க என்ன கம்பாரிசன் அப்படின்னா எப்படி வந்து மானசே அந்த மான சரோவர ஏரியில அந்த லேக்கில் ராஜஹம்சங்கள் வந்து பட்சிகளுடைய ஒரு கூட்டத்தோட சூழப்பட்டிருக்குமோ அப்படி இருக்கும்போது அந்த இராஜஹம்சங்கள் அந்த கணத்தோட சூழப்பட்டு இருக்கின்ற அந்த ஏரியில் இருக்கின்ற அந்த கமலத்தை எப்படி அனுபவத்தியோ அந்த ராஜஹம்சக அதுபோல இந்த சரஸ்வதியானவள் இந்த ஜாவாலியினுடைய மானசேன்னு சொல்லும்போது அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தில் இந்த சரஸ்வதியானவள் யானவள் கண பரிவ் சிஷ்ய கணங்களால் சூழப்பட்ட அவருடைய அந்த முக கமலம் முகங்கிறது இங்க அவருடைய முகம் அந்த முகம்ங்கிற ஒரு கமலத்துல அவ வந்து அதனுடைய அந்த முக கமலத்தினுடைய சங்கர் அதனுடைய ஒரு சம்பர்க்கம் அதனுடைய சம்பர்க்கம்னா அதனுடைய ஒரு சம்சர்க்கம் அந்த சுகத்தை சுகம் அனுபவந்தி அனுபவித்து கொண்டே ஹம்சீவ சரஸ்வதி நிவசதி புரியுறதா ம் ம் மறு இல்லையா ஸோ வந்து என்ன அப்படின்னா சரஸ்வதி அபி தன்யா சரஸ்வதியும் கூட தன்யா எப்படி யா எந்த சரஸ்வதியானவள் அஸ்ய தூ அஸ்யங்கிறது இங்க இந்த முனிவரனுடைய இந்த ஜாபாலியினுடைய அதிப்பிரசன்னே ரொம்ப ஒரு அ அதிசயமான ஒரு பிரசாத குண யுக்தே கருணா ஜல நிஸ்யந்தினி கருணா அதாவது மற்றவாளனுடைய துக்கத்தை தாங்க முடியாத அப்படி அந்த கருணையே ஒரு ஜலம் அத அந்த ஜலத்தினுடைய நிசியந்தினி அதனுடைய ஒரு பொழிவு அந்த அதுல அகாத காம்பீரிய அகாதம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அளவுங்கிறது தெரியாது எவ்வளோ டீப்புங்கிறது தெரியாது அப்படி இருக்கிற காம்பீரியம் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு இது இதுதான் அவருடைய ஒரு சுவாவதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்ற அவருடைய மானசே அது எல்லாம் அந்த மானசேக்கு போகிறது சரியா அதிப்பிரசன்னே கருணாஜல நிசியந்தினி அகாத காம்பீரியே அந்த மானசே மானசேங்கிறது சித்தேங்கிற அர்த்தத்தில் இந்த ஜாபாலிக்கு அப்படி இருக்கின்ற அந்த அவர் ருச்சிர த்விஜ பரிவாரா ருச்சிர த்விஜ பரிவாரா த்விஜம்ங்கிறது இங்கே அவருடைய பிராமண கூட்டங்கள் இல்லைன்னா அவரோட சிஷிய கோட்டிகள் அவளால சூழப்பட்ட ருச்சிராகான ரொம்ப அழகான த்விஜாகா அந்த சாத்திரர்கள் அவரே அந்த சாத்திராக அந்த அப்படிப்பட்ட அந்த த்விஜாகா ஏவ பரிவாராக அவரே அவருடைய பரிஜனாகா அப்படி இருக்கின்ற எஸ்யாஹாசா அந்த சரஸ்வதியானவள் என்ன அப்படின்னா முக கமல சம்பர்க்க சுகம் அனுபவந்தீ நிவசதி இவருடைய இந்த ஜாவாலியினுடைய முககமலத்தினுடைய சம்பர்க்கம் சம்சர்க்கம் அதனுடைய சுகத்தை அனுபவந்தி அனுபவித்து கொண்டே ஹம்சி இவ நி நிவசதி இருக்கின்றாள் யார் போல ஹம்சி இவ ஒரு அன்ன ராஜஹம்சத்தை போல அந்த ராஜஹம்சம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ராஜஹம்சமும் எப்படி அப்படின்னா ரொம்ப அத்தியந்த பிரசன்னமாக இருக்கின்ற ஸ்வச்சமான ஜலப்பிரவாகத்தோடு இருக்கின்ற ரொம்ப ரொம்ப வந்து அதி ககனம் ரொம்ப ஒரு அகாத காம்பீரியம் அளவிழ அளவிட முடியாத அளவுக்கு டெப்த் இருக்கின்ற அந்த மானசே அந்த மானோசரவர்ங்கிற ஒரு ஏரியில் தன்னுடைய த்விஜ தன்னுடைய த்விஜ கூட்டங்கள் த்விஜேவ பரிவாராக அந்த அங்கேயும் அந்த ருச்சிரங்கிறது உங்களுக்கு சுந்தரகாங்கிற அர்த்தத்தில் எடுத்துண்டு தன்னுடைய அந்த கணங்களே பரிவாரங்கள் அவைகளோடு இருந்து கொண்டு அந்த முககமல சம்பர்க்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னன்னா அந்த கமலங்களனுடைய ஒரு சம்சர்க்கமானது எப்படி அந்த ராஜஹம்சமானது அனுபவந்தீ மானசே நிவசதியோ அதுபோல இந்த சரஸ்வதியானவள் இந்த ஜாபாலியினுடைய ஒரு சித்தத்தில் நிவசதி சரியா அந்த சரஸ்வதி அபி தன்யா ஓகேவா அதுக்கப்புறம் மேல புடிங்கர் சத்துர்வேதை சுச்சிரா சதுர் சதுர்முக கமலவாசிபிகி சதுர்வேதைகி இந்த சதுர்வேதங்களினால் நாலு வேதங்களினால் சதுர்முக கமல வாசிபிகி அதாவது அந்த சதுர்முக கமலவாசி நாலு எண்ணிக்கையை உடைய அந்த முக கமலங்கள் அங்க வந்து வசித்து கொண்டிருக்கின்ற இந்த சதுர்வேதைகி இந்த நாலு வேதங்களினால் ாலும்சிராது ரொம்ப காலத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா இன்னொரு அபரம் உச்சிதம் ஸ்தானம் ஆசாதிதம் இன்னொரு உச்சிதமான ஸ்தானமானது அடையப்பட்டது அப்படின்னா இவருடைய முக கமலத்தில் அந்த வேதங்களுக்கு வாசங்கிறது வந்துரு தூ கமலிய கதாச்சித்து சங்கோச்சத்துவ சம்பவே அப்பி அப்பி அசி அசிய முகசிய சதைவிக விக்கசித்தவாத்து இதம் ஸ்தானம் யோகியரத்தம் இது பாவக அதாவது கமல கமலமானது எப்பையாவது சங்கோச்சம் ஆகும் அது மூடி கொள்ளும் அந்த பெட்டல்ஸு ஆனால் இவருடைய முககமலங்கிறது எப்பவுமே வந்து தரந்திருக்கும்னா என்ன அவைகளுக்கு எப்பவுமே வந்து அதனுடைய அவருடைய முககமலத்துல எப்பவுமே உச்சாரணம் இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் சதாசர்வ காலம் உச்சரிக்கப்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினால் கரெக்டான இடம் ஒரு உகுந்த இடத்து இடம் உச்சிதம் ஸ்தானம் ஆசாதித்தம் நன்றான ஒரு இடமானது ஆசிரியமாக அடையப்பட்டது பிராப்தம் எ எவைகளினால் அப்படின்னா அந்த சத்துர்வேதகி அப்படின்னா அந்த சதுர்வேதமும் இவரை வந்து அடைஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம் சரியா முன்னாடி முன்னாடி வந்து பிரம்மா கிட்ட இருந்தது இப்போ வந்து இந்த நான்கு நான்கு வேதங்களுக்கும் பல காலத்துக்கு பிறகு ஒரு உகுந்த இடம் ஸ்திரமான ஒரு ஸ்தானம்ங்கிறது கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் பிரம்மானு போட சதுர்முகம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரம்மானு எடுத்துன்னுட்டும் கமல வாசிபிகிங்கிறதுனால அந்த கமலத்தில் வாசம் பண்ணுறவர் அந்த பிரம்மா அந்த கமலமானது சம்டைம்ஸ் மூடிக்கலாம் பட் வந்து இங்க வந்து இவருடைய முகத்துக்கு முகத்தை தன்னுடைய ஆசிரியமா கொண்டு எடுத்துன்றதுனால இனிமே அவைகளுக்கு ஒரு ஸ்திரம் ஸ்தானம்ங்கிறது அந்த வேதங்கள் அடைந்து விட்டன சரியா படிங்க என்ன ஆசாத்திய இவ கலிஜலத சமய கலுஷிதா பிரசாதம் உபகதா புனரபி ஜகதி சரித இவ சர்வ வித்யாக ஏனம்னா இந்த ஜாபாலி முனிவர் முனிவரை ஆசாத்திய அடைந்துவிட்டு சர்வ வித்யாக அதாவது இங்கே என்னன்னா இந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த ஜாபாலி முனிவர்ங்கிறவர் ஒரு சரத் ரித்து போல அந்த கலியுகம்ங்கிறது இல்லைன்னா கலியுகத்தில் இருக்கின்ற அந்த மேகங்கள் மேகத்தோடு சூழ்ந்த அந்த வர்ஷா ருத்து அது வந்து வருஷா கலியுகங்கிறது வருஷா ருத்து போல் நதிங்கிறது இந்த சர்வ வித்யா போல் எப்படி வந்து ஒரு வருஷா காலத்தில் இந்த நதியானது அந்த மழையோடு சேர்ந்து ரொம்ப கலுஷித்தமாக ஆகிடுமோ சேரும் இதுவுமா சேர்ந்து ஆகிடும் இல்லையா ந நதியினுடைய ஜலமே பியூராக இருக்காது மழை காலத்தில் மழையோட ஜலத்தோட ஜலமாக சேர்ந்து ஒரே கலங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வருஷா காலத்தில் இருக்கின்ற அந்த சரித்தானது அந்த நதியானது சரத்காலம் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு பியூரிட்டி அப்படியே சுத்தமாக தண்ணி நன்மை கிளியராக ஆகிடுமோ அதுபோல இந்த வித்யா அந்த சர்வ வித்யாக சகல சாஸ்திரமானது இந்த கலிகாலம் அப்படிங்கிற ஒரு வர்ஷா காலம் அதில் இருக்கின்ற அந்த நதியைப் போல இந்த கலிகாலத்தில் அந்த சர்வ எல்லா வித்யைகளுக்கும் ஒரு 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 எல்லா வித்தையும் கலுஷிதாகா ஒரு இது என்ன சொல்றது அதுக்கு வந்து ஒரு அதனுடைய அந்த சுத்தத்துவங்கிறது நஷ்டம் அப்படி ஆயிடுத்து அப்படி நஷ்டம் அடைந்த அந்த எல்லா வித்தைகளும் எப்படி வந்து சரத்காலத்தில் அதே நதிகள் நல்ல ஒரு பியோர் ஒரு நிர்மலத்துவத்தை அடையிறதோ அது அந்த சரத்காலத்தை போல இருக்கின்ற இந்த ஜாபாலி முனிவரை இந்த சர்வ வித்யாக எல்லாம் அடைந்து விட்டு நல்ல ஒரு கதியை அடைந்து அடைந்தன அப்படின்னு சொல்றார் இந்த வரியில ஏனம் ஆசாத்திய இந்த ஜாவாலி முனிவரை அடைந்து என்ன அப்படின்னா கலி ஜலத சமய கலுஷிதாகா கலிஹி அப்படின்னா உங்களுக்கு கலியுகம் அந்த கலியுகமே எதுனா ஜலதகா ஜலதாகனா மேகம் நடத்தும் இங்க வந்து வருஷா காலம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வருஷா ருத்து அந்த அந்த ஜலதக தேஷாம் சமய அதனுடைய காலம் அதாவது வருஷா ருத்து அது போல தேன கலுித்தாகா அவைகளினால் ரொம்ப மலினீகிருத்தாக இந்த இந்த சரித் பட்சத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த கலிரிவ ஜலத சமய கலிகாலத்தை போல இந்த வருஷா காலத்தில் இந்த சரித்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழுக்காகப்பட்டன கலுஷித்தாக அவைகள் திருப்பியும் என்ன சரத்காலத்தில் பிரசாதம் உபகத்தாகா சர்வ வித்யாகா அந்த மாதிரி அந்த எப்படி அந்த நதிகள் வந்து இந்த மாதிரி சரத்காலத்தில் வந்து தன்னுடைய அழுக்கெல்லாம் போக்கிண்டு நல்ல நிலமையை அடைஞ்சிடுமோ அதுபோல சர்வ வித்யாக இந்த எல்லா வித்தைகளும் சரிதக இவ இந்த நதியை போல ஜகதி இந்த உலகத்தில் புனரபி திரும்பவும் பிரசாதம் உபகத்தாகா பிரசாதத்தை அடைந்தது அப்படின்னா நல்ல நிலைமையை அடைந்ததுன்னு அர்த்தம் सरिया सो so, वर्ष ऋतौ तो मलिनीभूत सरिता जलम शरदी यहाता तथा कलिंपर्कजन्यदोषदूषिता अभी विद्या अस्य संसर्गेण अस्य संसर्गेण न अस्य जावाली मुने संसर्गेण पुनः विस्तृता निर्दोषा चवं सरिया इंगा उंगल के उपमलकार सरिता सर्विद्या चरिया रेयर का